ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருச்சி மோம் சேனல். ஸோ குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வடை ரெசிபி தாங்க பார்க்குறோம். வடைனா எப்போதும் போல் இல்லாமல் ஒரு வித்தியாசமான வடை தாங்க. ஸோ அதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் விடுறதுக்காக செய்கிறீங்கன்னா பூண்டும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்காதீங்க, அதுக்கு பதிலாக இஞ்சியும் பெருங்காயத்தூளும் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே செய்வோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேலு சீரகம் சோம்பு போட்டு நல்லா புரிஞ்சு வரைக்கும் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கை நிறையா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசி மாவுக்கு 1/4 கிலோ அவரைக்காய். ஸோ தண்ணி வந்து நம்ம மாவு பிசையிறப்போ ஊற்ற போகிறது கிடையாது, காயில் கொஞ்சோண்டு ஊற்றக்கூடிய தண்ணியில் மட்டும்தான் அந்த மாவே பிசைஞ்சு வடை செய்ய போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டும் இஞ்சியும் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்க வதக்க வாசனை வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு தட்டை ஒரு வடை கொடுப்பாங்க இல்லையா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல, அது மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அந்த வாசனை. ஸோ பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகாய், ஏன்னா காய்கறியும் போடுறதுனால அரிசி மாவோட காரமே தெரியல இவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுக்கூட. முக்கியமாக நமக்கு எண்ணெய் வந்து துளி கூட உரியவே உரியாதுங்க. எவ்வளோ எண்ணெய் ஊற்றி நீங்கள் வடை சுட ஆரம்பிக்கிறீங்க, சட்டியில் அதே அளவு எண்ணெய் இருக்கும். அதேமாதிரி வடையிலையும் பிசு பிசுங்கிற அந்த எண்ணெய் பிரச்சனையே இல்லை, நல்லா ட்ரையாக தான் இருந்தது. ஸோ சாஸோடு நீங்கள் சூப்பராக சாப்பிடலாம். ஆனியன் வந்து பெருமாளுக்கு படைக்கிறதுனா வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்க வேண்டாம், அதுபோல் பெருங்காயமும் மிஞ்சியும் சேர்த்துக்கோங்க. இது நார்மல் டேயில் ஒரு வீட்டில் ஒன்றும் இல்லை, கடலப்பருப்பு இல்லை, பாசுப்பருப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிற நாள் அரிசி மாவு மட்டும் வச்சுட்டு சூப்பராக அப்படி ஒரு ரெசிபி செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் காய் நல்லா போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் காளான் செஞ்சுக்கலாம், மஷ்ரூம், அப்புறம் பன்னீர், அந்த மாதிரியாக இதே டைப்பில் நீங்கள் பேஸ் வந்து இந்த காய் வச்சு எப்படி வேணால் நீங்கள் வடை செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம சிறீரங்கத்தில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பெருமாளுக்கு எப்படி விரதம் விட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து புரட்டாசி விரதம் இருக்கும், ஸோ நிறைய பேத்துக்கு புரட்டாசி விரதம் இருக்காது. நம்ம வந்து புரட்டாசி விரதம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்காரங்க மட்டும்தான் செய்யணுன்ட்டு இல்லை, பெருமாளை மனசால் நினச்சிட்டு நம்ம வந்து வேண்டிக்கிட்டாலே போதுங்க. நம்ம தொடர்ந்து விரதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் சனிக்கிழமையாக இருந்தால் நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு படைச்சிக்கிட்டாலே கடவுள் ஏற்றுப்பார். இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணுன்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே தாராளமாக பெருமாளை கும்பிட ஆரம்பிக்கலாம். ஸோ நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். ஸோ பெருங்காயம் போட சொன்னீங்கன்னா நல்லா காய் வந்து வதங்கி வரப்போ பெருங்காயம் போடுங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக பொங்கல், தயிர் சாதம், அப்புறம் கொஞ்சோண்டு லெமன் சாதம், அந்த மாதிரி செஞ்சு நான் சாமிக்கு படைச்சிட்டு மேலே காக்கா கொண்டு போய் வச்சோம். ஸோ நாமெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு பிக்சர் மட்டும் எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா அந்த நைட்டி பிஸ்னஸ் பண்ணுறதுனால கொரியர் அனுப்புகிற வேலை, கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து கொரியர் நைட்டிஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற வேலை இருந்ததுனால இன்றைக்கி நல்லா வ்ளாகு மாதிரி எடுக்க முடியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் 3வது சனிக்கிழமை கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க பார்க்குறேன். ஏன்னா அன்றைக்கி தான் நம்ம வந்து தலையை போட்டுட்டு மலை ஏற்றுவோம். ஸோ அப்போ முடிஞ்ச நான் கண்டிப்பாக எடுக்கிறேங்க. குட்டீஸுங்களை வச்சுக்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஓடுது, ஒன்று அங்கிட்டு ஓடுது, அப்படி செய்கிறதே வந்து பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சு, கார டம்ளர் மட்டும்தாங்க தண்ணி ஊற்றி காய்கறியை நல்லா வேக விடணும், அவ்வளோதான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காய்கறி எடுத்துகிட்டு நம்ம அரிசி மாவில் சுட சுட தான் ஊற்றணும். அந்த சூட்டிலேயே அரிசி மாவும் கூட நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுனால தான் எண்ணெய் உரியாமல் இருக்குது, அதே மாதிரி வடை நல்லா சாஃப்டாக இருக்குது. கை கொஞ்சம் சுடுன்னா உங்களால் எவ்வளோ சூடு பொறுத்துக்க முடியுமோ அந்தளவுக்கு சூடில் மாவு பிசைங்க. ஸோ அத்தை கையில் கொஞ்சம் இது இருக்கிறனால எரியுது அப்படி சொன்னாங்க. ஸோ நான் தான் பிசைஞ்சேன். பாசிப்பருப்பு வந்து நம்ம சமைக்க ஆரம்பித்த மட்டும்தான் ஊற போட்டோம், ஏன்னா இது நம்ம எண்ணெயில் பொறிக்கிறதுனால அழகாக மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வெந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் ஊற போட்டு கை நிறையா பாசிப்பருப்பு போடுங்க.
கண்டிப்பாக இந்த ரெசிபியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சாமிக்கு செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. ஒரு அரை முடி தேங்காய் வந்து எனக்கு திருவை பிடிக்காது, திருவை தெரியாது அப்படிங்கிறதுனால நான் மிக்சியில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு திருவத்துக்கு ஈஸி அப்படின்னா நீங்கள் அழகாக திருவி போட்டுக்கலாம் அரை முடி மட்டும். இந்த மாதிரி மேலே போடுறது எல்லாமே வந்து ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி நல்லாயிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்போதும் போல் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மாவு, ஸோ மாவு வந்து நல்லாவே சுட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை திருப்பி திருப்பி போட்டுட்டு நான் எப்படியோ அந்த மாவு ஒரு வழியாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். பிசைஞ்சு எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வேக வச்ச கொழுக்கட்டையோட மாவு நம்ம எப்படி இருக்கும், சுடுதண்ணியில் போட்டு நம்ம பிசைவோம்ல அந்த மாதிரி வந்துடும். முன்னாடி காய் வேக வைக்கிறதுக்கு உப்பு போட்டோம், இப்போ அந்த அரிசி மாவுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம். ஸோ நம்ம பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிற மீன்மயில் பக்கத்தில் கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சுட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இது பிசைஞ்சு எடுக்கிறதுக்கும் எண்ணெய் காஞ்சி நம்ம வடை சுட்டு எடுக்கிறதுக்கும் பார்த்திங்களா இந்த டைம் இந்த நம்ம தண்ணியே ஊற்றலைங்க, அந்த காய் வேகிற தண்ணியிலையே மாவு சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது வந்து அழகாக சூப்பராக தட்டி எடுக்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி எண்ணெய் சட்டியில் வடை ரொம்ப நேரம் வேகணுன்ட்டுலாம் கிடையாதுங்க, மீடியமான சூடு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் அந்த வடை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிட்டிங்கன்னா சட்டு சட்டுன்னு நல்லாவே வெந்து சீக்கிரம் ரெடி ஆகிடுது. ஸோ எண்ணெய் உள்ளே போய் எல்லா பக்கமும் அனல் போய் வேகிறதுக்காக ஃபோக் ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் அழகாக ஓட்ட போட்டு விட்டாங்க. ஸோ நடுவில் மட்டும்தான் ஓட்ட போடுவாங்கன்னு நினச்சேன். நான் சொன்னேன் இல்லையங்களா, எங்கள் அம்மா வந்துட்டு நல்ல க்ரியேட்டிவாக இருக்காங்க, ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமாக செய்கிறாங்க. ரொம்ப அப்படி பாருங்களேன் பொறுமையாக ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் செய்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் சட்டாப்புட்டா சட்டாப்புட்டான்னு வேலை செஞ்சு முடிச்சிடணும், வேக வேகமாக எனக்கு பழகிடுச்சு. அழகாக எடுத்து மெதுவாக வச்சு நானும் தட்டினேன், பட் நான் தட்டினது உளுந்து வடை சைஸுக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப மொத்தமாகலாம் தட்ட வேண்டாம், நல்லா கொஞ்சம் ரொம்ப தின்னாகவும் தட்ட வேண்டாம், நடுத்தரமாக தட்டினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம நைட்டி வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நைட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. ஸோ இன்னுமே நைட்டிஸ் நிறையா இருக்குது, வேணுங்கிறவங்க அந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நைட்டிஸ் எக்ஸலு டபுள் எக்ஸல் டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதை நீங்கள் தீபாவளி ரெசிபீஸாக கூட எடுத்துக்கலாம், ஈஸியாக செஞ்சிடலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோ தீபாவளிக்குள்ளே போடணும்னு நான் பார்க்குறேன். பார்த்திங்களா கொஞ்சம் நேரம்தான் சீக்கிரம் வடை வெந்துடுதுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வடை வந்து எடுக்கிறப்ப போடுறப்ப சவுண்டு கேட்கும் பாருங்கள், அது எந்தளவுக்கு மொறுமொறு இருக்குங்கிறது. கெடுச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்தளவுக்கு வடை வந்து நல்லாவே மொறுமொறுன்னு இருக்குது. ஸோ நம்ம குட்டீஸை சாப்பிட சொன்னால் எப்போதும் போல் தான் மேலே போடுறது கீழே போடுறது அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஸோ ரெசிபி சூப்பராக இருந்துச்சுங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான